தமிழகம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய துறை வணக்கம். மாற்றம் ஒன்றை வாழ்க்கையில் மாறாதது, அந்த மாற்றம் எவ்விதமானது, எவ்வளவு வகைப்படுகிறது என்பது தொடர்பாக தான் இந்த காணொலி உங்களுக்கு உணர்த்தப் போகிறது. அதற்கு முன்பதாக தமிழகம் வானொலி முகநூல் பகுதியினை பகிர்ந்து ஆதரவு நல்குங்கள். ஒவ்வொரு காணொலிக்கும் உங்களுடைய ஆதரவுகள் தேவை என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு உங்களுடைய முகநூல் பகுதியினை பின்தொடர்பு செய்து கொள்ளுங்கள். மாற்றம் ஒன்றை மாறாதது. நாம் எல்லோருமே எங்களுடைய வாழ்க்கையில் நம் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் சிந்திக்க முடியும். எதிர்காலத்தில் நடக்கின்றதையோ பிற்காலத்தில் நடந்து முடிந்ததையோ பற்றி நாங்கள் சிந்திக்க முடியாது. இந்த காணொலியூடாக மாற்றம் எவ்வாறு மாற்றம் பெற்று இன்று எந்த ஒரு மாற்றத்தில் வந்து நிற்கிறது என்பது பற்றி தான் பார்க்கப் போகிறோம். 1400 கோடி வருடங்களுக்கு முன்பதாக இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது பார்க்கலாம். காணொலிக்குள் செல்லலாம் பாருங்கள். 1400 கோடி வருடங்களுக்கு முன்பதாக இந்த பிரபஞ்சம் ஒரு பந்து போன்ற அளவில் தான் இருந்தது. அது வெடித்து சிதறிதான் மிகவும் பிரபாண்டமான ஒரு பிரபஞ்சமாக மாற்றம் பெற்றது. இது கூட மாற்றம்தான். அதற்கு பிறகு பல இயற்கை சீற்றங்கள் நடைபெற்று அந்த சீற்றங்கள் மூலமாக பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. வெப்பம் நிறைந்த நம் உலகம் சில காலங்கள் மழை பெய்த பிறகு அந்த மழை பெய்யும் காலங்களுக்கு பிறகு பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. தண்ணீர் நிறைந்த ஒரு பூமியாக மாறியிருக்கிறது. அந்த தண்ணீரினால் இடையின் மூலமாக ஏற்பட்ட ஒரு அதிர்வின் காரணமாக முதல் உலகின் முதல் செல் உருவாக இருக்கிறது. அந்த செல் நாளடைவிலே மீன்களாக மாற்றம் பெற்றிருக்கிறது. மாற்றம் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் இல்லையா. அந்த செல்கள் நாளடைவில் மாற்றம் பெற்று அவை நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய முதலை ஆமை போன்ற உயிரினங்களாக வளர்ச்சி பெறுகிறது. இவ்வாறு மாற்றத்தின் மூலமாக இயற்கை சீற்றத்தின் மூலமாக பரிணாம வளர்ச்சி கண்டு இதற்கு பிறகு அந்த உயிரினங்களினுடைய வளர்ச்சி போக்கிலே அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி கண்டதுதான் குரங்கு. இந்த குரங்கின் மூலமாகத்தான் மனிதர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் என்று அறிந்திருக்கிறோம். இந்த குரங்கு இங்கு வளர்ச்சி பெறுகிறது, மாற்றம் பெறுகிறது. இவ்வாறான வளர்ச்சி ஒரு முக்கியமான பரிணாமம் கண்டதே மனிதர்களினுடைய அந்த வளர்ச்சி, மனிதர்கள் உருவாவதற்கான வளர்ச்சியாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு நடந்த பரிணாம வளர்ச்சியின் மூலமாக ஹோமோ எரெக்டஸ் என்ற மனித இனம் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. ஹோமோ எரெக்டஸ் எனக்கூடிய மனித இனம் பல்வேறு 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்கின்றார்கள். சில காலம் அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அவர்கள் ஆப்பிரிக்காவிற்கும் ஜூரேசியாவிற்கும் பயணம் சென்றிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தினால் பல உயிரினங்கள் அழிந்திருக்கின்றது. அதற்கு பிறகு உயிரோடு இருந்த மனிதர்கள் என்று கருதப்படுகின்றவர்கள்தான் நியாண்டர்தால்ஸும் டேனி சோவியன் என்று கூறப்படுகின்ற இருவரும். அதற்கு பிறகு உயிரோடு இருந்ததாக சான்றுகள் கூறுகிறது. இவர்கள் இரண்டு பேரும் அதிகளவாக தனி பிரதேசங்களில் வாழ்ந்து இவர்களின் உடல் நிறம் மாற்றம் பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு நடந்த இயற்கை சீற்றங்களினால்தான் ஹோமோ சேபியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்களாகிய நாங்கள் உருவாகியிருக்கிறோம். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள், இந்த பிரபஞ்சம் உருவாக்குவதற்கு கூட ஒரு மாற்றம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு வாக்கத்தில் இருந்து இன்று மனிதர்கள் நவீனம் என்ற ரீதியாக மாற்றங்கள் பல்வேறு விதத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாற்றம் ஒன்றே என்று மாறாதது. மனிதனுடைய சிந்தனை மாற்றம் பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் அழகானதாகவும் ஒவ்வொரு நாளையும் எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை மனிதனுடைய எண்ணத்தில் இருந்து உருவாகின்றது. இப்படி மனிதனுக்குள் இயற்கை சார்ந்து பல்வேறு விதத்திலும் இங்கு மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மாற்றம் ஒன்று மாறாதது என்பதற்கு நாங்களும் வாழ்க்கையில் எங்களினுடைய சிறப்பான சிந்தனையினால் மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ வேண்டும் என்பதையும் இந்த காணொலியோடாக நினைவுபடுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் உருவாவதும் இந்த மனிதர்கள் உருவானதும் இதற்கிடையில் எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பது பற்றி பார்த்திருந்தோம். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு காணொலி ஊடாக சந்திக்கலாம். நன்றி.